வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். இன்று உதகமண்டலம் சட்டமன்றம் தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளராக டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள், உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான டாக்டர் மோனிகா ராணா அவர்களிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். I, Dr. S. Suresh Babu, son of late K.K. Sirangi, having been nominated as a candidate to fill a seat in the Tamil Nadu Legislative Assembly, swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and that I will uphold the sovereignty and integrity of India. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மய்யத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக நம்மவரால் அடையாளம் காட்டப்பட்ட மருத்துவர் சுரேஷ் பாபு ஆகிய நான் இன்று எனது வேட்பு மனுவை வெற்றிகரமாக தாக்கல் செய்துள்ளேன். நீலகிரி மாவட்டம் ஒரு சிறிய மாவட்டம், ஒரு மலை மாவட்டம். இம்மாவட்டத்திலே தேயிலை சாகுபடி, மலை காய்கறிகள் சாகுபடி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தேயிலைக்கு உரிய விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ற சொல்லக்கூடிய குறைந்த ஆதார விலை கிடைப்பதில்லை. எனவே மக்கள் நீதி மய்யத்தில் பொதுமக்கள் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்தால் குறிப்பாக தேயிலை விவசாயிகளுக்கு நல்ல பலனை நாங்கள் கொடுப்போம். அது மட்டுமல்லாமல் மலை காய்கறிகளுக்கும் உரிய விலையை கொடுக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். மாற்றத்தை மக்கள் விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும். மாற்றமே முன்னேற்றம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. எனவே பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு தங்களது பொன்னான ஆதரவுகளை தந்து எங்களை வெற்றி பெற செய்தால் மக்கள் நீதி மய்யம் தமிழகத்தில் ஒரு புதிய எழுச்சியையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யும்.